தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் அரிசிக்கு ஜிஎஸ்டி வரி எதற்கு என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 10 நாள் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் இன்று மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் காந்தியவழி அறப்போராட்டம் நடைபெற்றது. இந்த அறப்போராட்டத்தை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் துவக்கி வைத்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், அரிசிக்கு வரி விதிப்பது வேதனைக்குரிய ஒன்றாகும். இந்தியாவில் கேரள மாநிலம் அரிசிக்கு வரி விதிக்க முடியாது என்று அந்த மாநிலம் கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்தார். மேலும் பெண்கள் கலந்து கொள்ளும் அறவழி போராட்டம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த அறவழி போராட்டத்தில் மாநில பொது செயலாளர் வியாசைமணி, வடசென்னை மாவட்ட செயலாளர் மறையூர் கருப்பையா, மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்லப்பாண்டி மற்றும் சரவணன், ராமன், காந்திநகர் நிர்வாகிகள் தனசேகர், மோகன்ராஜ், சோலையப்பன், தன்ராஜ் உள்ளிட்ட பேரவையின் நிர்வாகிகள் பதாகை ஏந்தி போராட்டத்தில் கலந்து கொண்டனர். எந்த காலத்திலும் அரிசிக்கு வரி கிடையாது. ஆனால் இன்றைய மத்திய அரசு அரிசிக்கும் வரியை கொண்டு வந்திருக்கிறது. எப்படியோ பணம் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அநேகமாக கேரள அரசு மட்டும்தான் அரிசிக்கு வரி என்பதை ஏற்க மாட்டோம் என்று உறுதியாக இருக்கிறது. இவர்களை அந்த அளவில் இன்னமும் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் இதை எதிர்க்க முன் வர வேண்டும். அரிசிக்கு வரி விதிப்பார், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் என்று எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை கேட்டுக்கொள்கிறேன். இப்போதைக்கு எங்களுடைய போராட்டம் இன்னமும் சில நாட்களில் முடிந்துவிடும். அதை முடிக்கிற பொழுது பெண்கள் இந்த அரிசிக்கு வரி விதிப்பை எதிர்த்து இப்போதைக்கு இந்த போராட்டத்தை முடித்து வைப்பார்கள். அதன் பிறகும் பல்வேறு வழியில் எங்கள் போராட்டம் தொடரும், தீவிரமடையும் என்பதை அன்புடன் தெரிவித்தார். அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. அநேக மாநில அரசுகள் ஜிஎஸ்டி என்கிற பெயரில் அரசுக்கு வரி என்பதை அநேக அரசுகள் எதிர்க்கவில்லை. ஒரு சில அரசுகள் தான் அரசுக்கு வரி விதிப்பை, அதாவது கேரளாவை போல கேரள மாநிலம் உறுதியாக இருக்கிறது, அரசுக்கு வரி விதிப்பை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியாக இருக்கிறார்கள். அதே போல இந்த தமிழக அரசும் கூட அந்த அதில் வருமானம் வருகிறது என்பதற்காக இந்த அரசுக்கு வரி விதிப்பு என்பதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களா என்றால், இன்றைய தமிழக அரசு எப்படி இவர்கள் காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்விக்கு பல்வேறு சலுகைகள் கிடைத்ததோ அதை போல இப்போதும் அரசுக்கு வரி விதிப்பு என்பதை நிச்சயமாக கைவிட வேண்டும் என்று எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை வலியுறுத்துகிறது. இப்போதும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் எங்களுடைய போராட்டம் இன்னமும் தீவிரமடையும் என்பதை உறுதியாக தெரிவித்துள்ளது.